வெல்கம் பேக் டு நம்ம சேனல் வெல்லு. இன்னைக்கு ஈஸியாக ஜிலேபி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 15 minutes பண்ணிடலாம். நான் காட்டுற இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 cup மைதா எடுத்திருக்கோம். நான் 1 cup மைதா தான் எடுத்திருக்கேன். அதுலேயே எனக்கு 25 ஜிலேபிஸ் வந்தது. 1 cup சுகர், 1/2 cup வாட்டர் எடுத்திருக்கேன். இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர் ஈனோ வந்து 1/4 packet போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீ வேணும் இதுக்கு, அது வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜிலேபிக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 1 bowl எடுத்துருக்கோம். அதில் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 cup மைதா. நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர், ஜிலேபியோட கலர் கொடுக்கறதுக்காக அது. நெக்ஸ்ட்டு ஈனோ. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண உடனே நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 1/2 cup வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மெதுவாக. இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீ வந்து 2 spoons ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து ஒரு நல்ல அரோமா இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துட்டே இருங்க. இப்போ மீதி இருக்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 thick paste வந்துடும். திக் பேஸ்ட் வந்த அப்புறமா ஈஸியாக நம்ம பேட்டர், நான் பண்ணுற பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம இன்னும் 1 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் கெச்சப் பாட்டில் இருந்தால் கெச்சப் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கெச்சப் பாட்டில்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி 1 packet cover எடுத்திருக்கேன். பேக்கெட் கவரில் இதை ஃபில் பண்ணிடலாம். இந்த பேட்டரை வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு 1 rubber band டாப்பில் வந்து கட்டிடுங்க டைட்டாக. இப்போ அந்த எட்ஜஸில் நம்ம சிசரால் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 cup, எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதில் 1 cup சுகர், 1/2 cup வாட்டர், இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். இதுதான் இந்த சிரப்புக்கு மெஷர்மெண்ட்ஸ். சுகர் அப்புறம் வாட்டர் இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் இதில். எதுக்கு அந்த வினிகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் வந்து, சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காகிடும். கொஞ்சம் நேரம் விட விட வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ அந்த ரொம்ப திக்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் 1/2 இல்லை 1 tablespoon அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் 1 கம்பி பதம் வந்திருக்கு. இந்த பதம் வரும்போது நம்ம 1 vinegar இல்லைனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு வாட்டரியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து கட்டியாயிடும், அதனால வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிரப்பை எடுத்துடலாம். அப்புறம் 1 pan மீடியம் ஃப்ளேமில் ஆயில் வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கேன் எட்ஜஸில். நல்லா ஜிலேபி ஷேப்பில், நல்லா இந்த மாதிரி முறுக் ஷேப்பில் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் விடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக எழுது, பர்ஃபெக்டாக இருக்குது ஜிலேபி. பாருங்கள் நல்லா உப்புலாம் வந்திருக்கு. நீங்கள் இது வந்து 2-3 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாகிடும். நல்லா மைதா வந்து குக்கும் ஆயிருக்கும்.
டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் இழுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்கலை எனக்கு. நல்லா இது 2 to 3 minutes நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம உடனே சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு 2 dippings இருந்தால் போதும். 1 side and 2 sides டிப் 2 minutes இருந்தால் ஓகே தான். அதை எடுத்து ஒரு 15 plate ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சிரப்பையும் அதுலேயே விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. டிப் பண்ணும்போது ஜிலேபிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, சிரப் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஷிஃப்ட் பிளேட் பண்ணி ஈஸியான ஜிலேபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த ஜிலேபி ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வேலூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்பினஸ் ஷேப் கலர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வேலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.